பிஎம்சி தமிழ் மற்றும் பிஎஸ்எஸ்எம் சிங்கப்பூர் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம். தியானம் கற்போம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து நம்ம 41வது நாளில் இணைஞ்சிருக்கோம் மாஸ்டர்ஸ். கடந்த 2 நாட்களாக வந்து 7 ஸ்பிரிச்சுவல் லாஸ், அதாவது 7 ஆன்மீக விதிகள், அது யாருக்குன்னா வெற்றிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்ம எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ முதல்ல வந்து அந்த 7 ஆன்மீக விதிகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு கடந்த 2 நாட்களாக நம்ம என்ன வந்து பார்த்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சிறிய தொகுப்பாகவும் பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு தலைப்புக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ். ஸோ முதல்ல வந்து விதிகள் என்னன்னு சொல்லி பார்த்தா, ஃபர்ஸ்ட் விதி என்னன்னா த லா ஆஃப் பியூர் பொட்டென்ஷியாலிட்டி, அதுதான் வந்து முதல் விதி. ரெண்டாவது வந்து த லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங். மூணாவது வந்து த லா ஆஃப் கர்மா. நாலாவது வந்து த லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட். அஞ்சாவது வந்து த லா ஆஃப் இன்டென்ஷன் அண்ட் டிசையர். ஆறாவது வந்து த லா ஆஃப் டிட்டாச்மெண்ட். ஏழாவது வந்து த லா ஆஃப் தர்மா. இதுதான் வந்து அந்த 7 ஆன்மீக விதிகள். ஸோ அதை பற்றின இன்ட்ரோடக்ஷனும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். என்னன்னா சக்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சக்சஸ்ங்கிறதுமே வந்து பார்த்தோம்னா ஒரு நாளில் ஒரு டைமில் வந்து வரக்கூடிய விளைவா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படியே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் வந்து ப்ரக்ரெசிவாக, அதாவது நம்மளோட வாழ்க்கையில் வெவ்வேறு காலகட்டங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய வெற்றிகளை தான் நம்ம வந்து சக்சஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிர்ணயிக்கிறோம். ஸோ அந்த சக்சஸ் அப்படிங்கிறது வந்து எதை சார்ந்து இருக்கும்? ஒன்லி வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் வந்து நம்ம சக்சஸ் ஆகிறது மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது வந்து ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் தான், அது அது வந்து ஒரு பார்ட் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அப்போ முழுசாக சக்சஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம எதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தரோட நல்ல பரிபூர்ணமான ஒரு உடல் ஆரோக்கியம், அதுக்கப்புறம் அவர் எந்த அளவுக்கு லெவலுக்கு வந்து ஒரு எனர்ஜியோடு இருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு புத்துணர்ச்சியோடு இருக்காரு, அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் வந்து அவரோட உறவு முறைகள், ஸோ வந்து ஃபேமிலிக்குள்ளே இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், இல்லைனா வந்து ரிலேட்டிவ் சர்க்கிளில் இருக்கலாம், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒர்க்கிங் கல்ச்சரில் இருக்கலாம், இதெல்லாம் எப்படி மேம்பட்டிருக்கோ அதை கூட வந்து நம்ம வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரீடம். ஃப்ரீடம்ங்கிறது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம் இருக்கலாம், ஸோ மென்டல் ஒரிஸ்லேருந்து ஃப்ரீடம் இருக்கலாம், ஸோ ரிலேஷன்ஷிப்போட ஸ்ட்ரகிள்லேருந்து நம்ம ஃப்ரீடம் இருக்கலாம் நமக்கு, ஸோ ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கூட வந்து நல்ல ஒரு ஃப்ரீடம் இருந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிறத வச்சு நம்ம முடிவு பண்ணி சொல்லலாம் மாஸ்டர்ஸ். ஸோ நமக்கு நிறைய பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுமே வந்து குழந்தைங்களுக்கு அதுதான் சொல்லுவோம், இல்லை நமக்குமே நம்மளோட பெற்றோர்களும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னோட வாழ்க்கையில வந்து நீ வந்து சக்சஸ் இல்லைன்னா வந்து ஒரு வெற்றி அடையணும்னா ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும், டே நைட்டு வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும், வாழ்க்கையில வந்து பல போராட்டங்களை நீ சந்திச்சு தான் ஆகணும், அப்போதான் உனக்கு வந்து வெற்றிங்கிறது சாத்தியம் அப்படிங்கிறத நமக்குள்ள சொல்லியிருப்பாங்க. ஆனால் யாருக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லாஸை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்குதோ, ஒரு ரைட்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்குதோ, அவங்க வந்து ஒரு லீஸ்டான எஃபர்ட்ல, ஒரு மினிமம் எஃபர்ட்ல வந்து தனக்கு தேவையானதை வந்து ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி பௌதிக வாழ்க்கையிலும் சரி ரொம்ப அற்புதமா வந்து அவங்களால அடைஞ்சிக்க முடியும். அதுலயும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அற்புதமா வந்து அவங்க வந்து ஷைனும் ஆகுவாங்க. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஆவரேஜ் பாஸ் அவுட்டோ, ஜஸ்ட் வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஜஸ்ட் கோத்ரூ பண்றதோ கிடையாது, ரொம்ப அற்புதமா அவங்களோட லைஃப்ல வந்து மேன்மையை வந்து அடைவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இதோட ரெண்டாவது பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பேரண்ட்ஸுக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஆன்மீக விதிகளை வந்து எப்படி குழந்தையிலேருந்து நம்ம வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. ஸோ சின்ன குழந்தையா இருக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு சின்ன சின்ன கதைகள் மூலயமா, சின்ன சின்ன நன்னறிகள் மூலயமா நமக்கு வந்து இந்த 7 ஆன்மீக விதிகளையும் நமக்கு வந்து அவங்களோட மனசுலையும், அது இல்லாமல் வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்லையும் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கலாம், அதே சமயத்தில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம், இல்லை என்ன மாதிரியான நாலேஜ் நம்மள்டருந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத விட நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்படி வாழ்கிறோம், இல்லை நம்ம எப்படி ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கோம், இல்லை எப்படி ஒரு ரோல் மாடலாக இருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் நம்ம வந்து வெறும் வாய் வார்த்தைகளால் மட்டும், வெறும் போதனைகளால் மட்டும் அவங்களுக்கு சொல்லாமல் நம்மளே வந்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டும் போது அதை பார்த்து அவங்க ஒரு இன்ஸ்பயர் ஆகி அதை வந்து அவங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதில் 7 ஆன்மீக விதைகள்லையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆன்மீக விதைகள்லையும் வந்து சக்சஸ்க்கான ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபார்முலாவும், குழந்தைங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கும் 3 வழிமுறைகளும் வந்து டீட்டெயில்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு விதிமுறையாக த லா ஆஃப் பியூர் பொட்டென்ஷியாலிட்டி
அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ இது என்ன பியூர் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் எல்லாருமே ஒரு பியூர் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்த்தோம். நாம் வேறு, அந்த யூனிவர்ஸ் வேறு கிடையாது. யூனிவர்ஸ் எப்படி வந்து ஒரு பஞ்சபூத சக்திகளால் ஆகப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் வந்து நம்மளும் பஞ்சபூத சக்திகளால் தான் நம்ம வந்து ஆக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து நம்மளோட செல்ஃபை, நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷன் மெத்தட் மூலயமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரியலைஸ் பண்ண பண்ண, நம்ம எல்லாருமே வந்து ஒரு எசன்ஸ் ஆஃப் காட், நம்மளாருமே வந்து ஒரு ஸ்பெக் ஆஃப் காட், நம்ம எல்லாருமே வந்து ஒரு நாலேஜ், எனர்ஜி, விஸ்டம் அண்ட் கான்சியஸ்னால தான் வந்து நம்ம உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது, இந்த யூனிவர்ஸால் என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ, அதோட கேப்பபிலிட்டி என்ன இருக்கோ, அது எல்லாமே நம்மளாலேயும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். அதாவது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை யூஸ் பண்ணியோ இல்லை மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணியோ நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் கிடையாது. நம்ம இயல்பாக நம்மளோட ரியலைசேஷனை மட்டும் நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட தியானத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய சக்தியினால் எல்லாமே வந்து நமக்கு வந்து அற்புதமாக வந்து நமக்கு கிடைக்கும். அதை தான் வந்து லா ஆஃப் பியூர் பொட்டன்ஷியாலிட்டி அப்படிங்கிற கருத்தில் வந்து இல்லை ஃபர்ஸ்ட் லாஸில் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸாக வந்து ஒரு மூன்று விதிமுறைகளும், சக்ஸஸ்க்கான ஒரு மூன்று விதிமுறைகளும் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு, அதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா ரெண்டாவது விதிமுறை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படிங்கிறத வந்து ரெண்டாவது விதிமுறையாக, ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் லாவாக வந்து நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து இந்த யூனிவர்ஸே எப்படி இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, டைனமிக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவோம் அதில். ஸோ குடுக்கல் வாங்கல் முறையில் தான் வந்து இயங்கிட்டு இருக்கு. அதுதான் வந்து அந்த நேச்சரோட இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக வந்து பணத்தை கூட நம்ம வந்து எக்ஸாம்பிளாக நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மாதிரியான உணர்வு நிலையில வந்து நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், அதே மாதிரி வந்து என்ன மாதிரியான உணர்வு நிலையில வந்து நம்ம அந்த பணத்தை நமக்குள்ள வந்து வாங்கிக்கிறோம், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ பணம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா அதோட லேட்டின் வேர்ட் அது, அதை வந்து ஒரு ரன் இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ளோ அப்படிங்கிறதையும் வந்து அதற்கான அர்த்தங்களை நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளோட எனர்ஜிஸை வந்து நம்ம சர்க்குலேஷனில் வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து அபண்டன்ஸ் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து என்ன வேணுமோ அதை நம்ம கொடுக்கணும். ஃபார் நமக்கு வந்து ஒரு அன்பு வேணும், நம்ம மேலே வந்து ஒரு கவனம் வேணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் வேணும், அதுக்கப்புறம் நமக்கு மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் வேணும்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு அன்பாக இருக்கணும், மற்றவங்க மேலே வந்து கவனத்தை செலுத்தணும், மற்றவங்கள வந்து சின்ன சின்ன அப்ரிசியேஷன் வந்து நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நமக்கு கிடைச்ச மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லேருந்து ஒரு பகுதியை வந்து பார்த்தோம்னா மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, மற்றவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு அப்ளிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வர வர நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அது வந்து ரிட்டர்ன்ஸில் வந்து பல மடங்காக நமக்கு வந்து அது கிடைச்சிட்டு இருக்கும் அதில். ஸோ அதுதான் வந்து இந்த லா. இதில் வந்து ரொம்ப அல்டிமேட் ட்ரூத் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த இன்டென்ஷன், எந்த நோக்கத்தில் நம்ம கொடுக்குறோம், என்ன மாதிரியான எமோஷன்ஸை நம்ம கேரி பண்ணுறோம், அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ வந்து ஒரு அன்கண்டிஷனல் நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னா, ஒரு அன்கண்டிஷனல் லவ்வாக இருக்கட்டும், ஒரு அன்கண்டிஷனலாக வந்து ஒரு அட்டென்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருத்தவங்களை நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஈவன் இந்த யூனிவர்சல் லா வந்து இப்படி தான் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் இருந்துக்கிட்டு, பட் ஆனால் எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் நம்ம இல்லாமல் நம்ம கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா, அபண்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன கொடுக்குறோமோ அதில் வந்து கிரியேட் ஆகும் மாஸ்டர்ஸ் அதில். ஸோ அது வந்து பர்சனல் லைஃப்பில் வந்து நானுமே வந்து நிறைய வகையில் வந்து ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான எமோஷனோட நம்ம வந்து ரிசீவ் பண்ணுறோம், அதே மாதிரி வந்து எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இருக்கக்கூடாது. நேற்று நம்ம வந்து அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றத பற்றி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி வந்து இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கூட நான் வந்து கோட் பண்ண விரும்புகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய டைம் வந்து பார்த்தோம்னா கோவிட்க்கு முன்னாடிலாம் நிறைய பட்ஜெட் ஃப்ளைட்ஸும் வந்து சிங்கப்பூர்லேருந்து சென்னைக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்லாம் கூட வந்து ஃப்ளைட்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க அதில். ஸோ அந்த காஸ்ட் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கலேன், ஸோ அந்த பட்ஜெட்டோட ஃப்ளைட்டோட காஸ்ட் வந்து பார்த்தா 1/3 இருக்கும், மூன்றில் ஒரு பகுதி தான் இருக்கும். எதோடனு சொல்லி பார்த்தோம்னா பெரிய பெரிய ஏர்லைன்ஸோட காஸ்ட்டோட வந்து அந்த பட்ஜெட் ஏர்லைன்ஸோட காஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலாக மூன்றில் ஒரு பகுதி தான் இருக்கும் அதில். ஸோ ஆனால் வந்து பார்த்தோம்னா ஃபெசிலிட்டிஸு அப்படி சொல்லி பார்த்தோம்னா நமக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும் அதில். நம்ம என்ன கொடுக்குறோமோ நமக்கு அதுக்கு தகுந்த ஃபெசிலிட்டிஸ் தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு சொன்னோம்னா, ஸோ எனக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் வந்து அதில் வந்து ஒரு சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கு வந்து
ஏதாவது வந்து ஒரு லேப்டாப்ல வந்து ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா ஈவன் வந்து எதுவுமே பண்ண முடியலன்னா கால்களை கிராஸ் பண்ணிக்கிட்டு ஒரு தியானம் பண்ணலாம் அந்த 4 ஹவர்ஸ்ல. இல்லைனா வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு ஆடியோ, முக்கியமான ஒரு ஆடியோ ஏதாவது வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஆடியோ புக்ஸை கூட நம்ம கேட்டுட்டு வரலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அழகாக அந்த ஃப்ளைட்டில் உட்காந்து நம்ம வந்து கேட்டுட்டு வரலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த ஃப்ளைட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான சர்வீஸும் நமக்கு கிடைக்காது. ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு ஃபுட்டு கொடுக்குறதோ இல்லை ஈவன் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு வந்து இருக்கும். ஆனால் அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சென்ட்ரல் சீட்டில் உட்காந்துருக்கேன்னா ரெண்டு பக்கத்தில் உள்ளவங்களுமே வந்து பார்த்தா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பூட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, முட்டி வந்து லைட்டாக இடிக்கிற மாதிரி இருக்குது, சேரை வந்து ரொம்ப குஷனாக வந்து சாய முடியலனால இந்த ஃப்ளைட்டில் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டாங்க, ஏன் வந்து தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதில் ஜஸ்ட் நான் வந்து கேட்டுக்கிட்டு கேட்காத போல நான் வந்து கண்களை மூடி திருப்பி வந்து அமைதியாக வந்து எதர் வந்து நான் வந்து மெடிடேட் பண்ணுறதுனாலும் சரி இல்லைனா வந்து ஒரு புக் ரீடிங் பண்ணுறதுனாலும் சரி நான் வந்து கண்டினியூ பண்ணுவேன். ஸோ இது கூட வந்து ரொம்ப முக்கியமான ஆட்டிடியூட் மாஸ்டர்ஸ். அது நம்ம என்ன மாதிரியான உணர்வு நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதில் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் அந்த ஃப்ளைட்டை புக் பண்ணுறோம், அதோட குவாலிட்டி நமக்கு தெரியும், நம்மளோட அல்டிமேட் பர்பஸ் என்ன, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து சேஃபாக ஒரு டிரான்சிட் அப்படிங்கிறது நமக்கு இருக்கணும், அதுதான் அல்டிமேட் பர்பஸ் இதில். ஸோ அதில் நம்ம வந்து எப்படி பெஸ்ட்டாக நம்ம வந்து நம்மளோட டைமை எஃபிஷியண்டாக பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணுமே ஒழிய, கிடைச்சிருக்கக்கூடிய கிஃப்டை அந்த ஒரு 4 ஹவர்ஸில் வந்து ஒரு அற்புதமான டைமை ஒரு மினிமல் காஸ்டில் வந்து நம்மளால் வந்து ரொம்ப அழகாக சேஃபாக வந்து எத்தனையோ பேர் அதுக்காக உழைக்கிறாங்க. ஸோ ஏர்லைன்ஸ் ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஏர்லைன்ஸே வந்து பார்த்தோம்னா எத்தனையோ பெரிய பெரிய க்ரூவோட வந்து இயங்கிட்டு இருக்கு, ஓட்டுற பைலட்ஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள க்ரூ ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், அங்கே உள்ள மெயின்டெனன்ஸ் டீமாக இருக்கட்டும், எவ்வளவோ பேர் வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு மினிமம் காஸ்ட்ல தான் வந்து அவங்க வந்து இயங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கிராட்டிடியூடா நம்ம எவ்வளவோ சொல்லலாம் பாசிட்டிவா, இந்த இடத்துல நான் இன்னைக்கு உட்கார்ந்து இந்த ஃப்ளைட்ல வர்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அதை கொடுத்த இந்த இறைவனுக்கு வந்து நன்றி அப்படிங்கிறத சொல்லலாம் நம்ம. ஸோ இந்த டைம் 4 ஹவர்ஸை வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எனக்கு மெடிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி, எனக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ப்ளசன்ஃபுல்லாக ஒரு ஜேர்னியை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளோட கிராட்டிடியூடை கொடுக்க கொடுக்க பல்வேறு வகையில் வந்து நமக்கான வாய்ப்புகள் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ இதே மாதிரி வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்ஸாகவோ ஒரு குற்றமாகவோ நீங்கள் சொல்ல சொல்ல உங்களோட சிச்சுவேஷன் வந்து இன்னும் வந்து காம்ப்ளிகேட் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கிற வழிய எந்த வகையிலையும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவானது வந்து வரவே வராது. இதுதான் வந்து அல்டிமேட் ட்ரூத் ஆஃப் த லா ஆஃப் கிவிங் அண்ட் ரிசீவிங் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இதையும் நம்ம வந்து நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சக்ஸஸ்க்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஃபார்முலாவும் அதுக்கப்புறம் பேரண்டிங் ஃபார்முலாஸும் ஒரு 3 ஃபார்முலாஸும் நம்ம நேற்று பார்த்து நிறைவு செஞ்சோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா த லா ஆஃப் கர்மா. கர்மாங்கிறதுனாலே வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் இருக்கும், சில பேருக்கு வந்து சொன்னாலே வந்து பார்த்தோம்னா ஒரு அலர்ஜெட்டிக்காக இருக்கும், ஸோ அவங்களுக்கு வந்து பிடிக்காது கர்மா. ஸோ கர்மா அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட். அது கர்மாவோட ரியல் மீனிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் ஆக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே, இருந்தால் கூட இந்த டைமில் வந்து புது மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் ப்ரீஃபாக வந்து நான் சொல்ல விரும்பப்படுறேன். ஆக்ஷனுங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நம்ம என்ன நம்ம உணர்கிறோம், நம்ம என்ன நம்ம வந்து திங்க் பண்ணுறோம், நம்ம என்ன நம்ம பேசுகிறோம், நம்ம என்ன நம்ம செய்கிறோம், இது 4 தொகுப்பு தான் வந்து பார்த்தோம்னா வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இந்த ஆக்ஷன் அதோட கான்சிக்வன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒருத்தருக்கு வந்து நன்மையை செய்கிறேன், என்னோட உணர்வு, என்னோட எண்ணம், என்னோட சொல், என்னோட செயல், இதன் மூலியமா எனக்கும் இன்னொருத்தருக்கும் நன்மையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து நல்ல கர்மான்னு சொல்லலாம். ஸோ என்னோட உணர்வு, என்னோட சொல், என்னோட செயல் இல்லைன்னா வந்து என்னோட திங்கிங் இதில் வந்து மற்றவங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஒரு கெட்டதை உண்டு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ணக்கூடிய செயல் வந்து பேட் கர்மா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரீஃபாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கர்மா வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கூடிய செய்யக்கூடிய செயல்களும் சரி அதன் மூலியமா கிரியேட் பண்ணக்கூடிய கான்சிக்வன்ஸ் சொல்லக்கூடிய விளைவும் சரி அது ரெண்டோட தொகுப்பு தான் வந்து நம்ம கர்மான்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்ம. ஸோ கர்மாவுக்கு வந்து இன்னொரு நேம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த லா ஆஃப் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்லலாம், செயல் அதோட விளைவின் அடிப்படையில் அமைஞ்சது தான் வந்து கர்மா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா வாட் யூ சோ இஸ் வாட் யூ ரீப், அது நம்ம என்ன நம்ம விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை செய்வோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு தென்னை மரம் வேணும்னா நம்ம தென்னை மரத்தை விதைக்கணும். நம்ம தென்னை மரத்துக்கு விதையை வந்து நம்ம விதைக்கணும். ஸோ மாமரம் வேணும் அப்படின்னு சொன்னோம்னா மாமரத்தோட விதையை தான் நம்ம வந்து விதைக்கணும். நம்ம ஸோ நம்ம மாற்றி வந்து அறுவடை வந்து செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த லா ஆஃப் கர்மான் மூலயமா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வந்து ஃபேர்னஸ் இல்லாமல் இருக்கிறது, ஸோ வந்து ஒரு பாரபட்சம் காமிக்கிறதோ இல்லைனா வந்து தற்செயலாக நடந்ததோ இல்லைனா வந்து ஒருத்தர் மேலே மட்டுமே வந்து ஒரு குற்றமாக வந்து நடக்குமான்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையவே கிடையாது மாஸ்டர்ஸ். நம்ம என்ன நம்ம செஞ்சுருக்கோமோ, நம்ம என்ன நம்ம பின்னருக்கு பிறருக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அதோட எஃபெக்ட் தான் வந்து நம்ம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும். ஸோ லா ஆஃப் கர்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துல்லியமாக ஈவன் வந்து சயின்டிஃபிக் கேல்குலேட்டர் கூட வந்து சமயத்தில் எரர் காமிக்கும் டிஜிட்டலில், ஆனால் லா ஆஃப் கர்மாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துல்லியமாக வந்து அதோட வேலையை வந்து காமிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நமக்கு வந்துடணும் அதில். ஸோ நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்குமே பார்த்தோம்னா இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதை தான் வந்து நம்ம வந்து ஃப்ரீவில் அப்படிங்கிறத கூட நம்ம வந்து இன்னொரு டேர்மில் வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ சில சமயத்தில் வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்மளோட விழிப்புணர்வு மூலயமா நம்மளோட அவேர்னஸ் மூலயமா நம்ம எடுப்போம். சமயத்தில் வந்து நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் காரணமாக வந்து ஒரு அன்கான்சியஸாக ஒரு ப்ராப்பராக ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நம்மளோட அவேர்னஸ் ஸ்டேட்டில் வந்து இல்லாமல் கூட நம்ம நிறையா வந்து முடிவுகளை நம்ம எடுப்போம். ஸோ எப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்தாலும் சரி நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து நம்ம டியூனிங் பண்ணியிருந்தோம்னாலே எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து சரியா இல்லை தவறாங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் வந்து ரிப்பீட்டேட்டிவ் பேட்டர்ன்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தடுத்து நம்ம நடக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து ஒத்தாப்பில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தா இதன் மூலயமா நான் என்ன லெசன்ஸை நான் கற்றுக்கணும், ஏன் இந்த பேட்டர்ன் வந்து என்னோடய லைஃப்குள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னாலே லெசன்ஸை லேர்ன் பண்ணினாலே அந்த கர்மாவோட தாக்கத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு கார் வந்து டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நாள் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துருது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து காரில் வந்து ஸ்க்ராச்சோட வந்து அந்த இன்சிடென்ட் வந்து முடிஞ்சிருது. ஸோ இரண்டாவது முறை நான் வந்து காரை டிரைவ் பண்ணிட்டு போகிறேன், ஒரு சில நாட்கள் கழித்து நான் திருப்பி டிரைவ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ அப்பவும் வந்து பார்த்தோம்னா திரும்பவும் வந்து அதே மாதிரியான இன்சிடென்ட் வந்து திரும்பவும் நடக்குது. ஸோ இந்த டைம் வந்து அதோட இன்டென்சிட்டி இல்லைன்னா அதோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ காரில் கொஞ்சம் வந்து சிவியரான டென்ட் ஏற்படுது, என்னோடய கால்களில் வந்து முட்டியில் கூட வந்து லைட்டாக வந்து அடிபட்டுருது. ஸோ நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணி நம்ம வந்து நம்மளோட அவேர்னஸ் லெவல் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ரியலைசேஷன் பார்த்துக்குள்ளே நம்ம போயிடுவோம், ஏன் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எனக்கு நடக்குது. ஸோ லாஸ்ட் டைமும் அப்படி தான் வந்து பார்த்தோம்னா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ காரில் வந்து ஒரே இடத்துல அடிபட்டுச்சு, மறுபடியும் வந்து அன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சின்னதாக வந்து முட்டியில் வந்து லைட்டாக ஹிட் பண்ண மாதிரி இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் அடி கொஞ்சம் பலமாகப்பட்டிருக்கு, காரோட டேமேஜும் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நம்ம ஒரு மெடிடேட்டிவ் பாத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணும் போது தெரிய ஆரம்பிச்சிடும், ஓகே நம்ம வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் டைம் கீப்பிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்மளோட ப்ரிப்பரேஷன் டைம்ங்கிறத வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த ப்ரிப்பரேஷன் டைமை ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 9 மணிக்கு ஆஃபீஸில் போகணும் நான் இருக்கணும் நான் காரை பஞ்ச் பண்ணணும்னு சொன்னோம்னா அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து எர்லியராக நான் வந்து அங்கே இருக்கணும். ஸோ அப்போனா அந்த டைமை வந்து நான் ஆஃப்செட் பண்ணிக்கணும். ஸோ நான் எந்திரிக்கக்கூடிய டைம்லேருந்து இன்னும் ஒரு 15-20 மினிட்ஸ் நான் வந்து எர்லியராக எந்திரிக்கணும். எந்திரிக்கும் போது ஒரு ரிலாக்ஸாக நான் காரை டிரைவ் பண்ணிட்டு போகும்போது ஒரு ரேஷ் டிரைவிங்கிறது இருக்காது அப்படிங்கிற ரியலைசேஷனுமே வந்து எப்படி நமக்கு கிடைக்கும்னா மெடிடேஷன் மூலயமா நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ்னாலையும் நமக்கு ஏற்படக்கூடிய அவேர்னஸ் மூலயமா தான் நமக்கு வந்து அந்த ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டுக்கும் அதுக்கப்புறமா அந்த லெசன்ஸை கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பும் நமக்கு வந்து ஏற்படும். ஸோ நம்ம மெடிடேஷனும் பண்ணலை, நமக்கு வந்து அந்த மைண்ட்ஃபுல்னஸையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை, நமக்கு வந்து அந்த அவேர்னஸ் லெவலும் இல்லைன்னா சாதாரண ஒரு மனிதர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா பிளேமிங் இது சுச்சுவேஷனுக்கு போயிடுவாங்க. அவங்க வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ரியாக்டிங் மோடுக்கு வந்து போயிடுவாங்க அவங்க. ஸோ அப்போ என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சுச்சுவேஷன்ஸ் வந்து பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஆப்போசிட்டில் வந்தவனா தான் வந்து ஃபால்ட் அது, அவரோட தப்பு தான் அது, நான் கரெக்டாக டிரைவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா மற்றவங்கள பிளேம் பண்ணிக்கிட்டு தனக்குத்தானே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்போ அந்த லெசன்ஸை கற்றுக்காமல் அதை போஸ்ட்போன் பண்ண அதோட இன்டென்சிட்டிஸ் வந்து அதிகமாகுமே ஒழிய அதுலேருந்து நம்மளால் வந்து கண்டிப்பாக வெளியில் வரவே முடியாது மாஸ்டர்ஸ் இதுலேருந்து. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு
பல நாளாக நான் தேடிட்டு இருந்த கேள்விகள் கூட வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு அதற்கான பதில் வந்து எனக்கு ஈவினிங் வந்து கிடைச்சிது. ஸோ அதை கூட இந்த ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட இன்னைக்கு மெசேஜஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பேருக்கு வந்து இந்த டவுட் வரும், மெடிடேஷன் பண்ணுறதுனால இருக்கும் கர்மாசம் வந்து டிசால்வ் பண்ணுறதுக்கும் என்ன ரிலேஷன் அப்படிங்கிறது ஒரு பெரிய குவஸ்டின் மார்க் வந்து இருக்கும் அதில். ஸோ அதை வந்து ஒரு ரெண்டு விதமான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணலாம் மாஸ்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் தீபக் சோப்ராவும் சரி பரமஹம்ச யோகானந்தரும் சரி ரெண்டு பேரோட கருத்தை வந்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கிறத வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிஎஸ்எஸ்எம்ல வந்து சீனியர் மாஸ்டர்ஸோட கிளாரிஃபிகேஷனையும் நான் வந்து கோத்ரூ பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா டாக்டர் தீபக் சோப்ராவும் சரி பரமஹம்ச யோகானந்தரும் சரி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம மெடிடேஷன் மூலிமா நம்மளோட இன்டென்ஸ் மெடிடேஷன் நம்ம பண்ண பண்ண நம்ம வந்து இந்த பாடி லெவல் அதுக்கப்புறமா அந்த மைண்ட் லெவல் தேர்டு வந்து நம்மளோட இன்டலெக்ட் லெவலோட அவேர்னஸ்லேருந்து தாண்டி போய் நம்மளோட சோர்ஸோட நம்மளோட ஹையர் செல்ஃபோட நம்மளோட அல்டிமேட் பவர் ஆஃப் காடோட காட் லெவல் கான்சியஸ்னஸ் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ண எந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம வந்து அந்த கான்சியஸ் லெவலில் இருக்கோமோ அந்த டைம் பீரியட் வரைக்கும் நம்ம வந்து ஒரு கோ கிரியேட்டராக நம்ம இருப்போம் நம்ம. ஸோ அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் லெவலில் கான்சியஸில் இருக்கும் போது நமக்கு வந்து எத்தனையோ கர்மாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட நம்மளோட கர்மாஸ்லேருந்து வந்து பேர்ன் அப் ஆகும் அதில். ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த பாடியிலேருந்து நம்ம வந்து டிவியேட் ஆகி இல்லைனா வந்து அதுலேருந்து இந்த பிரிஞ்சு நம்மளோட சோர்ஸோட இனெக்ட் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த பாடி கிடையாது இந்த மைண்ட் கிடையாது இந்த இன்டலெக்ட் கிடையாதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சோர்ஸோட போய் ரீஅலைன் ஆகும்போது நம்ம பண்ணக்கூடிய கர்மாஸ் வந்து எத்தனையோ எத்தனையோ கர்மாஸ் ஈவன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இன்டென்ஸாக ஒரு மெடிடேஷனில் இருந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த சோர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த டைம் பீரியடுக்கு வந்து ஈக்குவலண்டான கர்மாஸ் வந்து பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டாக்டர் தீபக் சோப்ராவும் சரி பரமஹம்ச யோகானந்தரும் வந்து சொல்லப்பட்டிருக்கு அதில். ஸோ அதுக்கு உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நமக்கு வந்து ஒரு சட்டையில் வந்து ஒரு கரப்படைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு டைமில் வந்து அந்த கரங்கிறத வந்து நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ ரிப்பீட்டேட்டிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை மூணு தடவைக்கு நாலு தடவை வந்து வாஷிங் மிஷினில் துவக்கி துவக்க அந்த ஸ்ட்ரெயின் அந்த கரையோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல தான் நம்ம எந்த அளவுக்கு ஒரு டீப் ஸ்டேட் ஆஃப் மெடிடேஷனில் நம்மளோட சோர்ஸோட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த லெவலுக்கு பார்த்தோம்னா கர்மாஸ் வந்து பேர்ன் ஆகும் அதில். ஸோ இன்னும் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிரசாந்தி மேடமோட செஷனில் கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம் நம்ம கேட்டிருக்கோம் நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 48 மினிட்ஸுங்கிறது வந்து ஒரு முகூர்த்தம் அது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து பல முகூர்த்தங்கள் இருக்கு, இதில் பர்டிகுலராக 48 மினிட்ஸ் வந்து ஒருத்தரால் வந்து நோத்தார் ஸ்டேஜில் வந்து ஒரு நாளைக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணுறோம் இல்லைனா வந்து நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிறத ஜஸ்டிஃபை பண்ணோம்னாலே எத்தனையோ கர்மாஸ் வந்து இந்த 48 மினிட்ஸில் வந்து பேர்ன் அப் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து அந்த பாயிண்ட்டையும் வந்து மேடம் நமக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது கூட வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால வந்து இன்னிலேருந்து வந்து நம்ம 40 மினிட்ஸ் மெடிடேஷன் பதிலாக 48 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணோம்னா அதுலேயும் பர்டிகுலராக நோ தாட் ஸ்டேஜில் இருக்கும் போது மட்டும்தான் இந்த கர்மாஸுங்கிறது வந்து கிளியர் ஆகும் மாஸ்டர்ஸ் அதில். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டையும் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறேன் நான். ஸோ அதுக்கப்புறமா அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் அதில் ஸோ நோ தாட் ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு. ரெண்டாவது வந்து நோ தாட் ஸ்டேஜுக்கு போக முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட்லேருந்தும் நான் வந்து கர்மாவை எப்படி கிளென்ஸ் பண்ணுறது எப்படி வந்து கர்மாவிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியத்தன்மையிலேருந்து வந்து விடுபடுறதுங்கிறத டெக்னிக்கை வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து மெடிடேஷன் நம்ம பண்ணுறோம், நம்மளோட பெத் மேலே வந்து நம்ம அவேர்னஸ் வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட பெத் மேலே அவேர்னஸ் வைக்க வைக்க நம்ம வந்து என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு பாடி லெவல்லேருந்து மைண்ட் லெவல்லேருந்து இன்டலெக்ட் லெவல்லேருந்து தாண்டி நம்மளோட சோர்ஸோட நம்ம வந்து கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். பட் ஸ்டில் ஆனால் கூட வந்து நம்பர் ஆஃப் தாட்ஸுங்கிறது குறைஞ்சிருக்குமே ஒழிய நோ தாட் ஸ்டேஜுங்கிறத வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்க மாட்டோம் நம்ம. ஸோ இந்த லெவலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிசிக்கல் எனர்ஜிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நோ தாட் ஸ்டேஜ் வந்து விட்டு விட்டு கிடைக்கக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ஸ்டேஜ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஒரு தாட்டுக்கும் அடுத்த தாட்டுக்கும் நடுவில் உள்ள நோ தாட் ஸ்டேஜில் நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜிஸ் கூட வந்து நிறையா நமக்கு கிடைக்கும். ஸோ இதை கூட ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நமக்கு கிடைக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜிஸ் இல்லைனா வந்து கிடைக்கக்கூடிய விஸ்வசக்தி வந்து கூட கூட நமக்கு வந்து ஃபிசிக்கல் லெவல்லையும் சரி நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ணும் போது அவேர்னஸ் லெவல்லையும் சரி நமக்கு வந்து நிறைய எனர்ஜிஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதன் மூலியமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னு கேள்வி பார்த்தா நம்ம ஃபுல்லஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு அவேர்னஸ் லெவலில் இருந்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த அவேர்னஸ் லெவலில் இருந்துக்கிட்டு இருக்கும் போது ஃபியூச்சர்ஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து எந்த விதமான கெட்ட கர்மாசும் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஸோ எப்போ நம்ம இந்த ஒரு அவேர்னஸ் ஸ்டேட்டில் இருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா
கர்மால இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் கர்மா, அதாவது கர்மாவோட லூப்ல இருந்து நம்ம வந்து ஈஸியா வெளியில வந்துருவோம். ஏன்னா நம்மளோட அவேர்னஸ் வந்து ஃபுல்லஸ்ட் பீக்ல இருக்கும் நமக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா அதோட ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய அதோட தன்மையிலேருந்து எப்படி வெளியில வரலாம்னு சொல்லி பார்த்தா, சர்வீஸ் பண்ண பண்ண. ஸோ அது ஃபிசிக்கல் சர்வீஸாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் சர்வீஸாக இருக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்டென்ஸாக நம்ம சர்வீஸ் பண்ணுறோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா அந்த கர்மாஸோட இன்டென்சிட்டிஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால வந்து வெளியில் வர முடியும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ், இதில் எப்படி நம்மளோட கர்மாஸை வந்து குறைச்சிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம எப்போ நம்ம வந்து ஒரு சோல் லெவல் கான்சியஸ்ல நம்ம இருந்துகிட்டு இருக்கோமோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் அப்படியுமே வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஹார்ட்லேருந்து, ஹார்ட் ஸ்பேஸ்லேருந்து தான் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிப்போம். நம்ம எப்போ நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஸ்பேஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கோ, கண்டிப்பாக வந்து அது எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்டோ நமக்குமே சரி அடுத்தவங்களுக்கும் சரி கண்டிப்பாக வந்து வராது மாஸ்டர்ஸ் இதில். ஸோ இதுதான் வந்து ப்ரீஃபாக நம்ம வந்து லா ஆஃப் கர்மா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த லா ஆஃப் கர்மா மட்டுமே வந்து நம்ம 3 வாரங்கள் வந்து கடைசியில் பார்ப்போம். அதாவது Day-81லேருந்து வந்து Day-100 வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 வீக்ஸ் வந்து வெறும் கர்மாவை மட்டுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். பட் இருந்தால் கூட இன்னைக்கான சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் இன்னைக்கு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா எப்படி வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது வெற்றிக்கான வழியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 வழிமுறைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வழிமுறைகள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல்னஸ் தான் அது. நம்ம மைண்ட்ஃபுல்னஸை ப்ராக்டிஸ் பண்ண 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 நமக்கு என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தா நம்மளோட அவேர்னஸ் லெவல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்து ஹையாக இருந்துகிட்ருக்கோம். எப்போ நம்மளோட அவேர்னஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருந்துகிட்ருக்கோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் அப்படிங்கிறதும் பார்த்தோம்னா ரொம்ப வந்து கிளாரிட்டியோடு இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் வந்து நமக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி நன்மையை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக தான் அந்த சாய்ஸஸ் வந்து இருக்கும் அது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா மைண்ட்ஃபுல்னஸ் அது. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு முடிவு எடுக்க போகிறதுக்கு முன்னாடியும் வந்து நமக்குள்ளே வந்து 2 கேள்விகளை வந்து கேட்டுக்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முடிவு நான் எடுக்கிறதுனால இதோட விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஸோ இந்த விளைவின் மூலியமாக எனக்கும் சரி இதை சம்மந்தப்பட்டவர்களுக்கும் சரி நன்மையை கொடுக்குமா இல்லைனா வேறு ஏதாவது வந்து பின்விளைவுகளை கொடுக்கணுமான்னு சொல்லிட்டு தீர்மானம் பண்ணிக்கலாம் அதில். ஸோ மூன்றாவது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எப்போதுமே நம்ம வந்து ஆஸ் எ மெடிடேட்டராக மெடிடேஷனில் உட்காந்தோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கான்சியஸ் வந்து சோல் லெவலுக்கு போகும்போது நமக்கு வந்து ஒரு இன்ட்யூஷன் மூலியமாகவோ இல்லை விஷன்ஸ் மூலியமாகவோ இல்லைனா வந்து ஒரு இன்னர் கைடன்ஸ் மூலியமாகவோ ஹார்ட் ஸ்பேஸ் மூலியமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து நம்ம அற்புதமாக நம்ம வந்து நம்பலாம். அது கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான முடிவாக தான் இருக்கும் நமக்கு கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கும் போது வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது, இது வந்து ஒரு மைண்ட்லேருந்து வந்த தாட்டா இல்லைனா வந்து ஹார்ட்லேருந்து வந்த தாட்டா அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த முடிவு எடுக்கும் போது என்னோட ஃபீலிங் என்னோட உள்ளுணர்வு எப்படி இருக்குது, ஒரு மகிழ்ச்சியாக அட்லீஸ்ட் வந்து ஒரு மைண்ட் வந்து ஒரு காம் ஸ்டேட்டில் இருக்குன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த முடிவு இல்லைனா அந்த டிசிஷன் இல்லைனா அந்த கைடன்ஸ் வந்து நம்மளோட இன்னர்லேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். இதே இது ஓகே நான் வந்து இந்த பிளான் பி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணும் போதே உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு டர்புலன்ஸ் வருது, ஒரு பதட்டம் வருது, ஒரு பயம் வருது, ஒரு கலக்கம் வருதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அது வந்து ஹார்ட்லேருந்து கிடைத்த கைடன்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ்க்கான 3 ப்ராக்டிஸ் அது. ஸோ நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது மைண்ட்ஃபுல்னஸ் இது. ஸோ ஒவ்வொரு ரெண்டாவது வந்து ஒவ்வொரு முடிவு நம்ம எடுக்க போகிறதுக்கு முன்னாடியும் அந்த கான்சிக்வன்சஸை நம்ம பார்க்கணும், அதன் மூலியமாக மற்றவங்களுக்கு நன்மையை கொடுக்குதா நமக்கு நன்மையை கொடுக்குதாங்கிறத வந்து பார்த்துக்கணும். மூணாவது வந்து நம்மளால் வந்து கைடன்ஸ் எடுத்துக்க முடியல, நமக்கு வந்து செல்ஃபோன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல, இல்லை முடிவு எடுக்க முடியலன்னு சொன்னோம்னா எப்போதுமே நம்மளோட ஹார்ட் ஸ்பேஸோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னாலே த்ரூ மெடிடேஷன் ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து 3 வழிமுறைகள். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் பார்ட், பேரண்ட்ஸாக இருந்து நம்ம எப்படி வந்து குழந்தைங்களுக்கு எப்படி இதை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுலேயும் வந்து 3 விதிமுறைகள் இல்லைனா வந்து 3 வழிமுறைகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம பார்த்தது போல் ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு ப்ராக்டிஸாக ஸ்பிரிச்சுவல் லாஸை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ டியூஸ்டே அன்றைக்கி நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணலாம்னு சொன்னோம்னா டே ஆஃப் கர்மான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம்.
ஸோ அன்னைக்கு நம்ம குழந்தைங்கள்ட்ட என்ன சொல்லணும்னா, நீ எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுமே உன் வாழ்க்கையில வந்து ஒரு அற்புதமான மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவா சொல்லலாம். குழந்தைங்கள்ட்ட போயிட்டு வந்து கர்மனா ஒரு பனிஷ்மெண்ட் அது, நீ நெகட்டிவா செஞ்சுனா கண்டிப்பா உன்னை வந்து அஃபெக்ட் பண்ணாது, அதுக்கு தண்டனை உனக்கு கிடைக்கும் சொல்லிட்டு ஒரு நெகட்டிவா அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கில்ட் கான்சியஸை உண்டு பண்ற மாதிரியோ, இல்ல நெகட்டிவா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பயமுத்துற மாதிரியோ வந்து சொல்லக்கூடாது. நீ நல்ல முடிவுகள் எடுக்கணும்னா நீ கண்டிப்பா உனோட வாழ்க்கைங்கிறது வந்து ரொம்ப அற்புதமா வந்து மாற்றத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பாசிட்டிவான இம்பாக்டை கொடுக்க கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்குவாங்க. அதை ஃபாலோ பண்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ் இதுல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாள்லயும் வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சாய்ஸ் கொடுக்கலாம் அவங்களுக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நீ என்ன என்ன என்னப்பா முடிவு பண்ணிருக்க, உனக்கு வந்து இன்னைக்கான சாய்ஸ் என்னன்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, ஒரு புது ஃப்ரெண்டை சூஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்க வந்து மணியை வந்து ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் உனக்கு, என்ன மாதிரியான பேட்டர்ன் நீ போய் ஸ்பெண்ட் பண்ண போற நின்று, இல்லைன்னா வந்து எங்க போய் விளையாட போற, இல்லை என்ன கேம் விளையாட போறீங்க இன்னைக்கு, இப்படி குட்டி குட்டி சாய்ஸஸா நம்ம கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு வந்து அந்த மல்டிபிள் சாய்ஸஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஈவன் வந்து பார்த்தோம்னா குட்டி குழந்தைங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸை கொடுத்துட்டே வரலாம் அதில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கட்டும், இன்னைக்கு என்ன ஃப்ரூட்ஸ்மா சாப்பிட்ற நீனு, இல்லை என்ன மாதிரி டயட் உனக்கு வேணும் உனக்கு, ஸோ இன்னைக்கு என்ன உனக்கு வந்து பாட்டு கேட்கலாம், குட்டி குட்டியா நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண அந்த சாய்ஸை வந்து எப்படி அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்றது, அந்த சாய்ஸை வந்து எப்படி அவங்க செலக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து கைட் பண்றதுக்கு வந்து நம்ம இருக்கலாம் மாஸ்டர்ஸ் இதில். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு சாய்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்கள்ட்ட வந்து நம்மளால கேட்கலாம் நமக்கு, ஸோ இந்த சாய்ஸ் எடுத்துருக்கேப்பா நீனு, இதை பத்தி உனக்கு எப்படி நீ ஃபீல் பண்ற நீனு அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சமயத்துல ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குரூப்பா சேர்ந்து விளையாடுறாங்க, ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க, ஒரு டீம் மாதிரி போய் விளையாடுறாங்க போயிட்டு. ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை வந்து ஒரு சிச்சுவேஷனால வந்து எலிமினேட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து அவங்க வந்து இந்த டீம்ல வந்து சேர்த்துக்கல, ஏன்னா அவங்களால அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு தான் போறாங்க அவங்க. ஸோ ஈவன் தோ அவங்களை வந்து எலிமினேட் பண்ணா கூட உங்களோட குழந்தைங்கள்ட்ட நீங்க கேட்கலாம், 2 ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ எலிமினேட் பண்ணிட்டு போனியுமா கேம்லேருந்து, நீ எப்படி வந்து ஃபீல் பண்ற அப்படிங்கும் போது வந்து அந்த குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஈவன் தோ அந்த 2 பேர் வந்து நான் எலிமினேட் பண்ணா கூட இன்னைக்கு வந்து முக்கியமானது வந்து ஒரு ஃபைனல் கேம் விளையாட போறோம், எங்களுக்கு வந்து அந்த டீம் ஒர்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட 2 குழந்தைங்கள்ட்டையும் வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர்ல வந்து உங்களோட ப்ராக்டிஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் ஃபைனல் மேட்சஸ்ல நீங்கள் விளையாடலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதற்கு பதிலாக எப்படி ஒரு டீம் ஸ்பிரிட்டோட வந்து எங்களை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிருக்கோம்னு சொல்லும் போது அந்த குழந்தைங்க வந்து எந்த மாதிரி பாசிட்டிவாக வந்து மைண்ட் செட்டை வச்சுருக்காங்க, அவங்களுடைய ஆப்ஷன்ஸ் வந்து எப்படி அழகாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை வந்து நமக்கு கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து நமக்கு சின்ன சின்னதாக வந்து எங்கெங்கே ஃபைன் டியூன் பண்ண முடியுமோ ஃபைன் டியூன் பண்ணிட்டு வந்தாலே அற்புதமாக வந்து அவங்க வந்து ஷைன் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க மாஸ்டர்ஸ். ஸோ 2வது முக்கியமான பாயிண்ட்டாக, நம்மளோட லைஃப்ல நடந்த சில சம்பவங்களை வந்து ஒரு உதாரணமா எடுத்துக்காட்டி அதன் மூலியமா ஒரு கேஸ் ஸ்டடிஸ் மாதிரி அவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா புரியற மாதிரி, ரொம்ப ப்ராக்டிக்கலா புரியற மாதிரி நமக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இதே இதை வந்து நம்ம வந்து ஒரு ரெக்ரெட் பண்ண மாதிரி, நான் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய தவறான முடிவு எடுத்துட்டேன், இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன், நான் துன்பப்படுறேன், மனவேதனைப்படுறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸை த்ரோ பண்ணாம, ஓகே நான் வந்து இந்த ட்ராமாவை கோத்ரூ பண்ணேன், ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு முடிவை வந்து தவறாக எடுத்துட்டேன் நான், பட் ஆனால் அந்த லெசன்ஸை நான் கற்றுக்கிட்டேன், பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன், என்னோட லைஃப்பில் வந்து ஃப்யூச்சரில் நான் ரிப்பீட் பண்ணாமல் நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறது மூலயமா, ஒரு கேஸ் ஸ்டடிஸை சொல்கிறது மூலயமா அந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்படி வந்து ஈவன் தோ ஒரு தவறு பண்ணால் கூட அதை எப்படி பாசிட்டிவாக எடுத்துக்கிறது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி அடுத்த லெவலுக்கு போகிறதுங்கிற ஒரு கிளாரிட்டி நம்ம அதனால வந்து கொடுக்க முடியும் மாஸ்டர்ஸ். இது 2வது முக்கியமான பாயிண்ட். அது 3வதுன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நமக்கு வந்து பார்த்தோம்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிறத வந்து டிசைன் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரலாம். அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா சைல்டுஹுட் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தன்னோட உணர்வை தாண்டி ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக வந்து அவங்க முடிவெடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து மனசு அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ரஸ் பண்ணி அவங்களோட ஹார்ட் பேஸ் ஃபீலிங்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு ரிசல்ட் ஓரியன்டாக எல்லாம் கோல் ஓரியன்டாக வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களோட முடிவுகள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா இன்டலெக்சுவல் பேஸ் பண்ணி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்போ அவங்களோட எமோஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்ரஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில்
நமக்கு வந்து வெறும் இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணிடலாம, ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து நமக்கு அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்லாம் வேற ஒன்றும் கிடையாது, நம்ம எடுக்கக்கூடிய சாய்ஸஸ் வந்து பார்த்தோம்னா, ஈவன் தோ நம்மளோட இன்டெலிஜென்ஸை பேஸ் பண்ணி இருந்தாலும் அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளோட சுயநலம் இல்லாமல் ஒரு பொதுநோக்கத்தோடு இருக்கா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி நம்ம கொடுத்தோம்னாலே அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக செல்ஃபிஷ்னஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மோடுக்கு வந்து போவாங்க அவங்க. ஸோ அப்போ சுயநலம் அப்படிங்கிறது இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதில் கூட வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்து பொதுநலம் இருக்கா அப்படிங்கிறத வந்து அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து மூன்று வழிமுறைகள் வந்து பேரண்ட்ஸாக நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து சொல்லித்தரணும். ஸோ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் அவங்க எடுக்கக்கூடிய சாய்ஸை வந்து நம்மளும் உட்காந்து அவங்கள அனலைஸ் பண்ணி பார்த்து அவங்களோட உணர்வு என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது வந்து நம்மளோட லைஃப்பில் நடந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து ஈவென்ட்டும் நெகட்டிவாக இருந்தால் கூட அதுலேருந்து என்ன நம்ம லெசன்ஸை கற்றுக்கிட்டோம், அதை நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணோம், எப்படி நம்ம ஃப்யூச்சரில் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டு மீண்டும் அந்த தவறை பண்ணாமல் நம்ம வந்தோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பாசிட்டிவாக நம்ம சொல்லணும் நம்ம. ரெண்டாவது மூணாவது வந்து என்னென்னு பண்ணோம்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றின ஒரு சரியான ஞானத்தை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கற்றுத்தரணும் மாஸ்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பேரண்ட்ஸாக நம்ம சொல்லக்கூடிய மூன்று வழிமுறைகள். ஸோ இதுதான் வந்து மூன்றாவது விதி, லா ஆஃப் கர்மா. அது